சபரிமலையில் அனைத்து வயது பெண்களும் வழிபடலாம் என்ற உச்சநீதிமன்றத்தின் முந்தைய தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரும் மனுக்களை 9 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு இன்று முதல் விசாரிக்க உள்ளது. தலைமை நீதிபதி எஸ் ஏ பாப்டே தலைமையிலான அமர்வில் நீதிபதிகள் ஆர் பானுமதி, அசோக் பூஷன், எஸ் நாகேஸ்வர ராவ், மோகன் எம் சந்தனகவுடர், எஸ் அப்துல் நசீர், ஆர் சுபாஷ் ரெட்டி, பி ஆர் கவாய், சூரியகாந்த் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். சபரிமலை தவிர இஸ்லாமிய மற்றும் பார்சி இன பெண்களுக்கு எதிரான பாகுபாடு தொடர்பான விவகாரங்களையும் இந்த அமர்வு விசாரிக்க உள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அனைத்து வயது பெண்களும் வழிபாடு செய்யலாம் என்று கடந்த 2018 ஆண்டு செப்டம்பர் மாதம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்புக்கு எதிராக கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் போராட்டங்கள் நடந்தன. உச்சநீதிமன்ற தீர்ப்பை மறு ஆய்வு செய்யக்கோரி பல்வேறு தரப்பினர் சார்பில் 56 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் அனைத்தையும் கூடுதல் நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரிக்கும் என்று கடந்த ஆண்டு உச்சநீதிமன்றம் அறிவித்தது. அதே நேரத்தில் 2018 ஆண்டு வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு நீதிமன்றம் இடைக்கால தடை எதையும் விதிக்கவில்லை. புதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.